வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம ஜெயம் ரவி அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் பூமி. இந்த படம் ஜெயம் ரவி அவருடைய 25வது படமாக உருவாயிருக்கு. இந்த படம் கொரோனா பிரச்சனை இல்லை அப்படின்னா கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க படத்தையும். ஆனால் கொரோனா பிரச்சனை காரணமாக இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் தொடர்ச்சியாக தள்ளி போயிடுச்சு. இந்த ஒரு படத்தை ஜெயம் ரவி அவருடைய மாமியார் ஜுஜாதா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து சாங்ஸ் எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ரசிகர் மத்தியில் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் வெளியிட்டிருந்தாங்க. டீசர் பட்டையை கிளப்பியிருந்துச்சு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை வேற லெவலுக்கு எடுத்து போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சில சாங்ஸ், சில போஸ்டர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷனை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. குறிப்பாக நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் தொடர்ச்சியாக ஜெயம் ரவி பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு சில கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயம் ரவி தான் இப்படி நடிக்கிறாரா அப்படின்ற வியப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ரொம்பவே ஒரு சைலண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை ரொம்பவே பக்காவாக பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஜெயம் ரவி அவருடைய 25வது படம் பூமி. ஸோ பூமி படத்துக்கான ட்ரெய்லருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பூமி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஸோ எந்த டைம் அப்படின்றத இது வரைக்கும் படத்தையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் இந்த ஒரு பூமி படத்துக்கான ட்ரெய்லர் வெளிவரதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டுமில்ல, இந்த ஒரு பூமி படம் வருகிற பொங்கல் பெசலா டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை நேற்றே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வெளியிட்டிருந்தாரு. ஸோ அதற்கான சில விளக்கங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபிஷியலாக அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் வருகிற பொங்கலுக்கு ஓடிடியில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத படத்தை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரெய்லரை பார்க்கலாம்.